அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் இந்த நீங்கள் கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கேட்ட பாடல் என்ற நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க. அந்த பாடல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் குட் நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒலிபரப்பு செய்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலையும் முதல் பாடலாக மாசு மாசு சிலுவைதான் மாசு என்ற ஒரு அருமையான பாடலை ஒரு தம்பி கேட்டிருக்காங்க. தம்பிக்கு பேர் கிரீஷ். வடசேரியிலிருந்து இந்த பாடல் வந்து அவங்களுக்காக ஒலிபரப்பு செய்யணும்னு அனுப்பியிருக்காங்க. அவங்க அனுப்பின அந்த வீடியோவை பார்ப்போமா? அருமையான தம்பி அனுப்பின அந்த வீடியோவை பார்த்தோம். அருமையான ஒரு பாடல் அது வந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற அருமையான பாடல் சிலுவைதான் மாசு என்று. இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் குட் நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒலிபரப்பு செய்கிறோம். வாருங்க எல்லாரும் சேர்ந்து வீடியோ பார்ப்போமா?
வல்லமையும் மிதித்து போன்ற அதிகாரம் தந்தாரே அவர் ஜீவன் எனக்குள்ள அவர் ஆவி எனக்குள்ள எனக்குள்ள எப்போதும் அவர்தானே சப்பங்களையும் தேர்களையும் சாத்தானின் வல்லமையும் மிதித்து போன்ற அதிகாரம் தந்தாரே அவர் ஜீவன் எனக்குள்ள அவர் ஆவி எனக்குள்ள எனக்குள்ள எப்போதும் அவர்தானே சாபமில்ல வறுமையில ரோகமில்ல துக்கமில்ல நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9488 04. அருமையான நேயர்களே, அழகான ஒரு பாட்டை பார்த்தீங்க அப்படிதானே? இப்போதும் அடுத்த பாடலாக பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்திரே என்ற ஒரு அருமையான பாடல். அதை வந்து நிதிஷின் உள்ள ஒரு சகோதரர் மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க அந்த பாடல் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்துன்னு உள்ள அந்த காணொலியும் அனுப்பி தந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பார்ப்போமா? எனக்கு பிடித்த பாடல் வந்து பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்திரே, தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளை பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மளை காத்த ஒரே ஒரு அன்பு. நம்ம உலகத்தில் தாய் கூட மறந்துடலாம், தகப்பன் கூட மறந்துடலாம், ஆனால் தகப்பனினும் மேலாய் தாயினும் மேலாக அன்பு காட்ட ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த பாடல் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக விவரித்து சொல்கிறது. ஜான்சன் ஜாய்சன் அந்த அண்ணன் எழுதின ஒரு அருமையான பாடல், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் ஒவ்வொரு வரிகளும் வந்து கேட்கும்போது நம்ம சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி தோல்மேல சுமந்து நடத்தி வந்தாருன்ற அந்த அழகான அனுபவங்கள் அந்த பாடலை கேட்கும்போதே நம் உணர முடிகிறது. இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் குன்னியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் குன்னியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை.
மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்திரே, புதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேலன்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகுப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9482868804. பாடலை பார்த்தீங்களா, அருமையாக இருந்ததா? இப்போதும் இப்போதும் அடுத்த பாடலுக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஏஞ்சல் ஒரு தங்கச்சி தூத்துக்குடியிலிருந்து அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, அருமையான ஒரு பாடல், ஜான் ஜபராஜ் அண்ணன் எழுதின பாடல். அவங்க அந்த தங்கச்சிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்ப்போமா? அந்த தங்கச்சி சொன்னதை கேட்டீங்க இல்ல,
சிறு வயதிலேயே அந்த தங்கச்சிக்கு வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவரும் நம்ம படைச்சது அவரை ஆராதிக்கிறது தான் நம்மளை படைச்சிருக்காரு. தூதர்கள் பரலோகத்தில் எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. நம்மளும் ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் குட் நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். அப்போ இந்த பாடலை பார்த்து தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா? நித்தியமானவரே ஆராதனை.
நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9428680. அருமையான பாடலை கேட்டோம். இப்போதும் அஸ்ரா நூறு தங்கச்சி தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் இந்த பாடலை வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வெட்டுவணி மடத்திலிருந்து வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோல அந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? இதே போல உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் குன்னிஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்க அனுப்பி கொடுத்தா நீங்க அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில நாங்க வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். பாத்தீங்களா அந்த தங்கச்சி என்ன அருமையா அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் நம்ம ஒரு நாளும் மறக்க மாட்டார். அந்த அருமையான பாடல். இது வந்து அந்த தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு போஜனமான பாடல். நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லியிருக்காரு. தாய் தந்தை கூட மறந்துடலாம், ஆனால் நம்ம படைத்த ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அதனால் என்ன கஷ்டங்கள் என்ன இதில் நீங்கள் இருந்தாலும், யாருமே எனக்கு உதவி இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எது குறித்தும் கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா படைச்ச தகப்பன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா அந்த பாட்டை பார்ப்போமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டார் நீ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டார் தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலா சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலா தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலா சிங்கத்தோட குட்டிகளை பட்டினி போடலா சிலுவையில் நமக்கு தந்தவர் ஆயினும் மேலாக
அல்லேலூயா. நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சி புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9488608 04. அழகான தங்கச்சி கேட்ட பாட்டை நம்ம பார்த்தோம். இப்போதும் சகோதரர் ஃப்ராங்க்லின் இஸ்ரேவேல் தோவாளையிலிருந்து அருமையான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. எனக்கா இத்தனை கிருபை என்ற பாட்டை வந்து கேட்டிருக்காங்க. அந்த பாடல் எந்த முறையில் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்திருக்குன்னு உள்ளதை அந்த வீடியோவோட பார்ப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜாக் நியூஸ் தொலைக்காட்சியில் இந்த பாடல் நிகழ்ச்சியில் எனக்கா இத்தனை கிருபை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். தகுதியற்று நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபை, பிரயோஜனம் இல்லாத நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் நமக்கு அளிக்கிற அந்த கிருபை, நிச்சயமாக அவருடைய கிருபை பெரியது. இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் எனக்கு அதிகமாக பிடித்தமானது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஜாக் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக அநேக விசேஷங்கள் அநேகருக்கு செல்கிறது. நிச்சயமாக இந்த டிவியும் கர்த்தர் இன்னும் தேவைகளை சந்தித்து அதிக அதிகமான சுவிசேஷம் மூலம் பரவ நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய் நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். பார்த்தீங்கல்ல அந்த சகோதரர் அவங்க வாழ்க்கையில் அந்த பாடல் எப்படி கிரியை செய்துன்னு உள்ள அனுபவத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த பாடலை கேட்கும்போது இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யும். ஏன்னா நம்ம வேதத்தில் படிக்கும்போதும் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, தாவீது என்னும் யோசேப்பு இப்படிப்பட்டவங்க எல்லாருமே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவங்கள தேடி வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே அவங்க வாழ்க்கையை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தி வந்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி வந்த விதங்கள் அதெல்லாம் படிக்கும்போது என்னதான் சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் மாறி இருந்தாலும் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள பலப்படுது. அந்த கிருபை மட்டும் நம்மளை தேடி வரையிலேன்னா நம்ம எப்படி இருந்துருப்போனே தெரியாது. அழகான ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமா இந்த பாடலை பார்ப்போம். எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க
சுமக்குதே, உங்க கிருபையனை வாழ வைத்ததே, உங்க கிருபையனை பாட வைத்ததே. நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசானை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபையனை வாழ வைத்ததே, உங்க கிருபையனை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபையனை வாழ வைத்ததே, உங்க கிருபையனை பாட வைத்ததே. வாழ்ந்திடும் நோக்கம்தனை இழந்து போனவன் நான், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம்தனை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபர், என்னே அளவற்ற கிருபர், எனக்கா இத்தனை கிருபர், என்னே அளவற்ற கிருபர். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபையனை வாழ வைக்குதே, உங்க கிருபையனை தூக்கி சுமக்குதே, ஹல்லேலூயா உங்க கிருபை போதுமே. நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9488-04. அழகான ஒரு பாட்டு பார்த்தோம், எனக்கா இத்தனை கிருபை. இப்போ அடுத்ததா ஆதிலட்சுமி என்னுள்ள ஒரு நல்ல சகோதரி சிவகாசியில இருந்து, உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, இந்த அருமையான ஒரு பாட்டை கேட்டிருக்காங்க. இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாய்குன் நியூஸ் தொலைக்காட்சியில்
ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாய்கு நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488286804 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். அந்த பாடல் அவங்க வாழ்க்கையில் எப்படி கிரியே செய்திருக்குன்னு உள்ளதை எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம், சரியா? என்னோட பேர் ஆதிலட்சுமி. எனக்கு நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன்னு சாங் போட்டுருங்க. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் பாடும்போது நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் நான் பாடுறேன். உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உண்மையின்றி யாரும் இல்லையப்பா. உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன். தேங்க்யூ. அழகான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உண்மையன்றி யாரும் இல்லைப்பா. ஆண்டவர் இயேசுவை தவிர நம்மளுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லா சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் இயேசுவுக்கு ஈடாகாது. என்னதான் இருந்தாலும் மாணிக்க தேரினில் காணிக்க வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமா என்று ஒரு பக்தன் அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது அந்த வரிகள் வந்து அருமையான வரிகள். அதே தான் நம்ம வாழ்க்கையிலும். எல்லா சொந்த பந்தங்கள், எல்லா செல்வாக்கு சொத்துகள், சுகங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு தேவை. நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்காக வாழுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு கைவிட மாட்டார், உங்களை விட்டு உங்களை மறக்க மாட்டார். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டார். இந்த பாடலை கேளுங்க. இந்த பாடல் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்பியிருக்கிறோம், உண்மையன்றி யார்
யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோமே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோமே சப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நமது ஜாய் குன்னிஸ் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக நீங்கள் கேட்ட பாடல்கள். தேவன் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்த பாடல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தோடு அனுப்பி வைத்தால் தேவ நாம மகிமைக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9428-6804. அழகான பாட்டை கேட்டோம். இப்போதும் குமார் என்ற சகோதரர் ஆசாரி பழத்துலேருந்து அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன் என்ற பாடல். அந்த பாடல் வந்து அந்த சகோதரர் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்திருக்குன்னு உள்ள அந்த வீடியோவை நம்ம எல்லாரும் பார்ப்போம். சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஜாகினி தொலைக்காட்சி நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் நீங்கள் கேட்ட பாடலில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கேயோ நான் போயிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணாயிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். ரொம்ப அருமையான பாட்டு. ஏன்னா தெய்வம் மட்டும் என் வாழ்க்கையில் தேடி வராமல் இருந்திருந்தா நான் உண்மையிலே சொல்கிறேன் புல் முளைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் மட்டும் என் வாழ்க்கையில் என்னை தேடி என்னை ரசிக்க எனக்கு வராமல் இருந்திருந்தா நிச்சயமாக என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பாட்டு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நீங்கள் ஜாகி நியூஸ் தொலைக்காட்சி தேவசுத்தமான நல்லபடியாக வரணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஜாகி நியூஸ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாகி நியூஸ் டிவி வாட்ஸ்அப் எண் 9488-28-684 எந்த எண்ணிற்கு வீடியோவாக நீங்கள் அனுப்பி கொடுத்தா நீங்கள் அனுப்பி தந்த அந்த வீடியோக்களை தேவநாம மகிமைக்கென்று தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்கிறோம். வீடியோ பார்த்தீங்கல்ல, அவங்க ஆண்டவரை அறியாத காலங்களில் இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை அவங்கள தேடி வந்திருக்கு, ஆண்டவருடைய கண் அவங்கள கண்டிருக்கு. ஆண்டவர் என்னை தேடி வந்ததுனால தான் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு ஒரு அழகான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. நீங்களும் இந்த பாடலை கேளுங்க. இந்த பாடலை கேட்கும்போது உங்களுக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிற அந்த அனுபவம் உண்டாகும். பாடலை எல்லாரும் சேர்ந்து தேவ நாம மகிமைக்கென்று பார்ப்போமா? ஆ
இங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு.
ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. அருமையான பாடல் கேட்டீங்க, தேவனுடைய அன்பை பற்றின அழகான ஒரு பாடல். இன்றைக்கும் இந்த நாள் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அழகான பாடல்கள், அருமையான பாடல்கள், ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த விதம் குறித்த பாடல்கள், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வந்த ஒவ்வொரு பாடல்களும் நம்ம கேட்டோம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அமையுண்டு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே தான் சொந்தம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்த இந்த பாடல்கள், இந்த எனக்கு இந்த பாடல் ரொம்ப வாழ்க்கையில் தொட்ட பாடல் பிரதர், இதை எங்களுக்காக நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஜாய்கு நியூஸ் வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், இந்த பாடல், உங்கள் பிடித்த பாடல், அந்த பாடல் என்ன விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து உள்ள அந்த அனுபவத்தோடு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி தந்தீங்கன்னா, தேவ நாம மகிமைக்கென்று நாங்கள் நீங்கள் கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியில் அதை ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு நீங்கள் கேட்ட பாடல் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்கள் எல்லாரோடு இருந்து வழிநடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.